சரி அப்ப ஃபோன் பண்ணி கேளு. ஹாய், ரொம்ப தேங்க்ஸ் மா. ஹலோ அனிதாக்கா, மௌலி இருக்காளா? ஆமா, மௌலி இங்க தான் இருக்கா. அப்ப ஃபோனை என்கிட்ட தந்துட்டு போனா. இரு நான் அவட்ட கொடுக்கேன். மௌலி, கவிதா பேசுறா. ஹலோ கவிதா, எதுக்கு நான் ஃபோன் பேசுறத பாக்க? நீ நெக்லஸ் எனக்கு வாங்கி தர மாட்டாளா? அங்க பாரு கவிதா, நீ சொல்லு. மௌலி, நீ ஊருக்கு வரும்போது எனக்கு சிங்கப்பூர் சாக்லேட்டோ அப்புறம் நுத்துஃபியாக்கு சென்ட் பாட்டிலும் வாங்கிட்டு வருவியா? சரி கவிதா, நான் வாங்கிட்டு வரேன். நான் ஃபோன் வைக்கேன். பை பை. பை பை. எனக்கு இங்க யாரும் வாங்கி தர மாட்டாங்க. உங்களுக்கு சிங்கப்பூர் சாக்லேட்டோ சென்ட் பாட்டிலோ வேணும். சரி, அம்மாட்ட பிறகு கேட்டு பார்ப்போம். தம்பி, இப்ப நம்ம எங்க சுத்தி பார்க்க போறோம்? அதாக்கா, இப்ப நம்ம எங்க போறோம்னா, அப்சைட் டவுன் ஹவுஸ் இருக்கு, அந்த வீட்டை சுத்தி பார்க்க போறோம். அப்சைட் டவுன் ஹவுஸா? அது என்ன ஹவுஸ் அந்தாக்கா? உங்களுக்கு தெரியாதா, அப்சைட் டவுன் ஹவுஸ்னா அந்த வீட்டை அவங்க தலைகீழ கட்டி வச்சிருப்பாங்க, தெரியுமா? தலைகீழ வீடு இருக்குமா? அப்ப உள்ள இருக்க ரூம் தலைகீழா தானே இருக்கும்? ஆமாடி, தலைகீழா தான் இருக்கும். இப்ப நம்ம அந்த இடத்தை தான் பார்க்க போறோம். ஹே சூப்பர், ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்க போறேன். அப்படியா? வீடு தலைகீழா இருக்குமா? ஆமா. இதுதான் தலைகீழா கட்டின வீடு. எம்மாடி, இந்த வீடு ஏன் இப்படி இருக்கு? வீட்டை தூக்கி அப்படி தலைகீழா போட்ட மாதிரில கட்டிருக்காங்க. பாட்டிமா, அங்க மேல பாருங்களா, கீழ இருக்க சேர் எல்லாம் மேல தொங்கிட்டு இருக்கு. ஆமா, இங்க மட்டும் இல்ல, நீ மலேசியாலயும் இப்படி வீடுலாம் நிறைய இருக்கு. ஜூலி, இங்க வா. வாரே. எஸ் கிறிஸ்டோபர். என்னையும் அண்ணியும் சேர்த்து ஒரு போட்டோ எடு. ஓகே, அங்க நில்லுங்க. இப்போ எடு. ஜூலி, இப்ப அண்ணா கூட நீ நில்லு, நான் உன்ன போட்டோ எடுக்கிறேன். எப்படி வீடு தலைகீழ கட்டுவாங்க? ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, எப்பா நம்ம உள்ள போய் ரூம்லாம் சுத்தி பார்க்கலாமா? ப்ளீஸ் பா, உள்ள போய் சுத்தி பாப்போம். அனிதா, உள்ள விடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா உள்ள எல்லாரும் போனா ரொம்ப தூசி ஆயிரும்ல, அதனால உள்ள விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கேன். எதுக்கு மாமாட்ட கேட்டு பார்க்கலாம். அனிதாமா, மாமாவை கூப்பிடு. மாமா. மச்சான், உள்ள வீட்டை சுத்தி பார்க்க விடுவாங்களா? கொஞ்சம் டவுட் தான், எதுக்கு நான் கேட்டுட்டு வரேன்.
எல்லாரும் போகலாம் ஆனா பெட்ரூம் மட்டும் தான் சுத்தி காமிப்பாங்களாம் உள்ள சுத்தி பார்க்க போறோம் ஜாலி அனிதம்மா உள்ள அங்க தூசியா இருக்கும் பாப்பாவை யான்ட தரியா நான் வெளிய வச்சிட்டு நிக்கேன் நீங்க பார்த்துட்டு வாங்க ஆ சரி அத்தா நாங்க அம்முக்குட்டி இப்ப அம்மா அப்பா வந்துருவாங்க அது வரைக்கும் பாட்டி கூட இரு ஐயே நீ போணுமா இப்ப போகண்டா மக்களே நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் சிங்கப்பூருக்கு வந்து சுத்தி பாரு என்ன மக்களே பாட்டி திட்டுறியோ அட நீ உங்க மவுளி சித்தி மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணுவா போல ஆமா உள்ள எல்லாம் தலைகீழ இருக்கு அனிதா மேல பாரு பெட் தலவாணி எல்லாம் மேல தொங்கிட்டு இருக்கு அங்க பாரு ஒரு சோஃபா கூட இருக்கு மவுளிமா வாடி போய் கீழ அம்மாவும் பாட்டி நிக்காங்கல கூட்டிட்டு வா பெட் மேல இருக்கு நம்ம தலையில விழுந்துறாதா எவ்வளவு அழகா கட்டி இருக்காங்க இதெல்லாம் பார்க்க கூடிய இடம் மாமா அடுத்து நம்ம எங்க போறோம் அடுத்து சிங்கப்பூர்னு சொன்னாலே எல்லாருக்கும் அந்த இடம் தெரியும் அங்க தான் போய் பார்க்க போறோம் அசி எங்க மாமா சொன்னாவ்ளா அது எந்த இடம்னு உனக்கு தெரியுமா ஓ நீ அவங்க கூட சண்டல்ல பேசாத நான் உனக்கு பிஸ்கட் வாங்கி தாரேன் நிஜமா ஆமா உங்க மாமா சொன்னாவ்ளா அந்த இடம் எனக்கு தெரியாது எனக்கும் தெரியாது ஆனா ஒரு இடம் எனக்கு தெரியும் பாத்துக்க அந்த இடம் தான் மாமா கூட்டிட்டு போறாங்களானு தெரிய மாட்டது நம்ம இப்ப போறோம்ல அந்த பிளேஸ் உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியுமா எனக்கும் தெரியும் ஜூலி இப்ப நம்ம எந்த இடத்துக்கு போறோம் நீ பக்கத்துல வா நான் உன் காதுல சொல்றேன் ஐ அந்த பிளேஸா சூப்பர் நான் யூடியூப்ல எல்லாம் பாத்துர்க்கேன் I am also so happy, you know. Na and the place ku poi romba years agudhu. Nama jolly ah irpom. Okay. Singapore climate alaga irukla, nalla jillun irukku. Aama ma, sweater kondu varam marandutu. Kumar ma, romba kaat adikira edathila irukada. Thalli va. Nee ethanavathu class padika? Na 10. 10 ah? அம்மா நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கேன் அப்படியா நீ சின்ன பையனா நினைச்சேன் அம்மா இந்த வாட்டி 10th ல மார்க் என்ன பரிட்சைக்கு போகல பரிட்சைக்கு போகலையா ஏன் எதுக்கு போகல எங்க அம்மா சொன்னாங்க நீ பரிட்சைக்கு போகலன்னு வச்சுக்க உன்னை அடிச்சு துணியில காய போட்டுருவேன்னு சொன்னாங்க மதி உங்க பையன் 10th கிளாஸ் படிக்கான் நீங்க பரிட்சைக்கு அனுப்பலையோ இந்த வாள் பையல பாரு என்ன அவன் சும்மா ஏமாத்திட்டு இருக்கான் என்ன அவன் ஸ்கூலுக்கே போகல அடுத்த வருஷம் சேர்ப்பேன் நீ என்ன ஸ்கூலுக்கே போகலையா தம்பி அண்ணா இருக்கு பாரு அந்த இடம் தான் நீ சொன்னியா ஆமா அந்த இடம் தான் இந்த இடம் தானா நான் பாத்துர்க்கேன் நானும் தான் புக்ல எல்லாம் பாத்துர்க்கேன் டிவில பார்த்ததோட நேர்ல எவ்வளவு அருமையா இருக்கு நிறைய பில்டிங்ஸா இருக்கு சூப்பர் சிங்காரனே இந்த ஸ்டாச்சுவோட பேர் என்னது மெர்லியன் ஸ்டாச்சு உங்க எல்லாருக்கும் ஒரு கேம் வைக்கட்டா கேமா என்ன கேம் இப்போ அந்த ஸ்டாச்சுல ரெண்டு உருவம் இருக்கு அது எந்த அனிமல் எதுன்னு நீங்க சொல்லணும் ஐ ரொம்ப ஈஸி நான் கண்டுபிடிச்சிருவேன் சசி கண்டுபிடிச்சா எனக்கும் கொஞ்சம் சொல்லு ஓகே சசி கண்டுபிடிச்சிட்டியா எனக்கு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு நீ லாஸ்ட் வரைக்கும் கண்டுபிடிச்சிர மாட்டா அனிதா தெரியுமா இல்ல கண்டுபிடிக்க முடியல அந்த சலையில சிங்கம் இருக்கு அது மட்டும் தெரியும் என்ன ஒண்ணுன்னு சொன்னாங்க அது என்னன்னு தெரியலையே மான் குட்டியா இருக்குமோ இல்ல அது இருக்காது மதி வேற ஏதாவது இருக்கும் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு நான் 1 2 3 சொல்லுவேன் அதுக்குள்ள ஆன்சர் தெரிஞ்சிட்டுனா சொல்லிருங்க 1 2 3
ஃபிஷ் அப்புறம் லயன். மேல லயன் இருக்கு, கீழ ஃபிஷ் இருக்கு. ஜெசிகா கரெக்ட்டா சொல்லிட்டா. வாவ், ஜெசிகா ரியலி சூப்பர் டா. அழகா ஆன்சர் பண்ணிட்டே. ஜெசிகா காக்கு கிறிஸ்டோபர் தான் ஆன்சர் சொல்லி கொடுத்தாங்க. டேய் கிறிஸ்டோபர், சொல்லி கொடுத்தியா? வாவ், இந்த பிளேஸ் தானா? ஜூலி, நீ வாசுகி இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? நானும் என்னோட ஃப்ரெண்ட் வாசுகியும் ஐஸ்கிரீம் சாப்பிட போனோம். ஐஸ்கிரீமா? எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்லா. உனக்கா? ஏ, நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் வாங்கி கொடுப்பேன். ஜூலி, எங்க போயிருந்தா? தனியா போய் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தீங்களா? யாரும் தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவா? அடி வாங்கிட்டு போயிடறது. டாடி, சோ பேட். தம்பி, அடுத்து ஷாப்பிங் பண்ண போவோமா? ஷாப்பிங்லாம் லாஸ்ட் பண்ணுவோம். அடுத்து ஒரு இடத்துக்கு போறோம் பாருங்க. அந்த பிளேஸ்க்கு நீங்க யாருக்கும் போயிருக்க மாட்டீங்க. அவ்வளவு அழகான பிளேஸ், ஜூலி கூட போயிருக்க மாட்டா. அந்த பிளேஸ பார்த்து நீங்க பயப்படாம இருந்தா போதும். அந்த பிளேஸ் பயமா இருக்குமா? அது என்ன இடம்?